ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாலு கேக் ஆர்டர் வந்துச்சுங்க. அந்த கேக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபவுண்டன்லேயே நம்ம வந்து ரிபன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிபனை வந்து நம்ம கீழே வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ரெண்டு சைஸில் கிடைக்க முடியும், ஸ்மால் அண்ட் பிக். அந்த ரெண்டையுமே வந்து மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நேமே ஃபவுண்டன்லேயே எழுதி ஃபினிஷ் பண்ணிட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க வந்து சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மட்டும் 1 கிலோ வெனிலா கேக் ஆர்டர் இருந்துங்க. அதை வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சைடு ஃபுல்லாகவே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்பிரில்ஸ் அந்த டிசைனை வந்து போட்டுட்டு மேலே வந்து பேலட் நைஃப் வச்சுட்டு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டும் ரெண்டு சைட்லேயுமே பட்டர்ஃப்ளை வச்சுட்டு நெய் எழுதிட்டு இருக்கீங்க. நெய் எழுதி முடிஞ்சதுக்கப்புறமா ஹைட்ஸில் வந்து சரி ரெண்டு கொம்பு வரைஞ்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சின்னதாக ரெண்டு கொம்பையும் போட்டு விட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த கோல்டன் கலர்லேயே பிக் அண்ட் ஸ்மால் வந்து மேலே ஃபுல்லாகவே போட்டுட்டு பிங்க் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது அதையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கேக் நம்ம சிம்பிளாக பண்ணாலுமே பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம பண்ண போகிற கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் தாங்க. 1 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. மாஷா அந்த பீர் அந்த கார்ட்டூனோட தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பிங்க் கலரில் ஐசிங் கொடுத்து வச்சுட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து அந்த நம்ம லீஃபுக்கு யூஸ் பண்ணதே நாசல் அந்த நாசல் வச்சு தான் கீழே ஃபுல்லாகவே வந்து லீஃப் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரிண்ட்லேயே வந்து டாப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த டாப்பர்ஸ் எல்லாத்தையும் மேலே வந்து நம்ம வச்சிடலாம். கேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டேங்க. இதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் தான் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் இந்த கேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கேக்கில் வந்து அந்த ஃபாண்டன்ட் ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம். கேக் டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த வீடியோட லிங்க் போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து போய் பார்த்துக்கோங்க. கேக்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வால்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுங்க. ஸோ லைட் வந்து வெட்டி 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 வந்துச்சா வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்டன் ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் வந்து போட்டுட்ருக்கேங்க. ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டு இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது சாக்லேட்டில் பினாட்டா தான் பண்ண போகிறோம். ஸோ பினாட்டா ஷேப்பில் வந்து சாக்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் எவ்வளோ தான் ட்ரை பண்ணியுமே அது வந்து லைட்டாக கிராக் ஆகிட்டு ஸோ எப்படியோ அதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டு உள்ளாடி வந்து ஜெம்ஸ் ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணிட்டு மேலே வந்து கோல்டன் கலர் டஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நேமை எழுதிட்டு இதை முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த சுத்தியல் இருக்கு இல்லையா இதில் வந்து ரிப்பனும் கேட்டி முடிச்சுட்டேன். இவ்வளோதாங்க இவ்வளோ கேக்குமே எனக்கு ஒரு நாள் கிடச்சி ஆர்டர் இருந்தேன். இந்த 4 கேக்குமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வீடியோவில் பார்க்கலாம். பாய்.